கீழடி அகழாய்வில் தங்க காசுகளுடன் தங்க அணிகலன்களும் கண்டெடுப்பு. வணிக நகராக கீழடி இருந்ததற்கான சான்றுகள் உறுதியாகியுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல். ஓமலூர் சுற்றுவட்டாரத்தில் சுருள் வெள்ளை ஈக்கள் தாக்கத்தால் தென்னை மரங்கள் பாதிப்பு. வேளாண் அதிகாரிகள் கள ஆய்வு செய்து மரங்களை பாதுகாக்க விவசாயிகள் வலியுறுத்தல். கொரோனா தொற்று குறைந்து வருவதால் மீண்டும் விமான இயக்கங்கள் அதிகரிப்பு. கோவையிலிருந்து தினமும் 15 விமானங்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரிப்பு. ராணிப்பேட்டை அருகே 4000 விவசாயிகளுக்கு பணம் தராமல் இழுத்தடிப்பு. நேரடி கொள்முதல் நிலைய அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். குடியாத்தம் அருகே 2 ஆண்டுகளாக கழிவுநீர் தேங்கி குட்டையாக மாறிய பள்ளி மைதானம். பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் மைதானத்தை விரைந்து சீரமைக்க கோரிக்கை. கூடலூர் அருகே 6 மாதங்களாக முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள். யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டம். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு சொத்துக்களை பணமாக்குவதற்கான ஆதார வழிமுறைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார். மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விட்டு ரூபாய் 6 லட்சம் கோடி நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் காபூல் விமான நிலையத்தில் ஆப்கான் படைகள் அமெரிக்க ஜெர்மன் வீரர்களிடையே மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஜெர்மனி ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் படைகளை திரும்பப் பெறும் முடிவில் மாற்றம் செய்வது குறித்து அரசுக்கும் ராணுவத்துக்கும் ஆலோசனை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் அங்குள்ள சூழல் குறித்தும் விவாதிக்க நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதில் உணர்வுபூர்வமாக முடிவெடுக்க முடியாது என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் ஏன் வேண்டும் என்பதை ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் சம்பவங்கள் விளக்குவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர் மார்க் வுட் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி கல்லூரிகள் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடைபெறும் எனவும் கூறினார். சுழற்சி முறையில் 1 விட்டு 1 நாள் வகுப்புகள் நடைபெறும் என கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, வரும் 26ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் மாலையே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். ஒரே நாளில் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகமாக பரவி இருந்ததுனால பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டிருந்தது. இப்போ ஓரளவு மீது தாக்கம் குறைஞ்சிருக்குது. அதனால் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு அரசு முடிவெடுத்திருக்கு.
சிவகங்கை மாவட்டம் கீழடி ஏழாம் கட்ட அகழாய்வில் அகரம் தளத்திலிருந்து தங்க அணிகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது கண்டறியப்பட்ட இரண்டு தங்க அணிகலன்களில் ஒரு அணிகலன் அருங்கோண வடிவத்தில் நடுவில் உள்ள துளையில் இணைப்பதற்கு வசதியாக குச்சி போன்ற அமைப்பும் மற்றொரு அணிகலன் குண்டுமணி போன்றும் காணப்படுகிறது. இரண்டு அணிகலன்களும் கழுத்து காதில் அணிந்து கொண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இதுவரை அகரம் தளத்தில் சுடுமண் பொம்மைகள், சுடுமண் குழாய்கள், சுடுமண் பானைகள், சுடுமண் முத்திரை உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆறாம் கட்ட அகழாய்வில் அகரத்தில் வீர ராகவன் காசு எனப்படும் தங்க காசு கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே அகரம் ஒரு வணிக நகராக திகழ்ந்ததற்கு சான்றாக இவைகள் அமைந்துள்ளன. வணிகர்களை கவர்வதற்காக வண்ண வண்ண பொம்மைகள், அவர்களை அடையாளப்படுத்த முத்திரை உள்ளிட்டவைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. செப்டம்பருடன் அகழாய்வு பணிகள் முடிவடைய உள்ளதால் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த அக்ரஹாரம் கிராமத்தில் கவுண்டன்யா ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது அக்ரஹாரம் அரசு மேல்நிலைப்பள்ளி. ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் 450 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அக்ரஹாரம் கிராமத்தின் கழிவுநீரை கவுண்டன்யா ஆற்றில் கொண்டு போய்விட கழிவுநீர் கால்வாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டு கிராமத்தின் மொத்த கழிவுநீரும் பள்ளியின் நுழைவாயிலில் வழியாக புகுந்து பள்ளி வளாகத்தில் வகுப்பறைகளுக்கு முன் தேங்க தொடங்கியுள்ளது. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக தேங்கி வரும் கழிவுநீரால் மைதானம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ளது. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகள் திறக்கப்படும் நிலையில் மைதானத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அக்ரஹாரத்தில் வசிக்கும் பிரபு என்பவர் கூறுகையில், 1.5 ஆண்டுகளாக தொடர்ந்து பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணி தேங்கிட்டு இருக்கு, சாக்கடை தண்ணி, கொசு அதிகமா இருக்குது, பசங்க கிரவுண்டுக்கு வந்தா விளையாட முடியல, கொசு தொல்லை அதிகம், அதனால பசங்க ரொம்ப பாதிப்பு. பசங்க கிரவுண்டுக்கு வந்து விளையாட யாரும் விளையாடதே இல்லை, அதனால எல்லா அதிகாரிகளும் சொன்னோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ராணிப்பேட்டை மாவட்டம் பெருவளையம் கிராமத்தின் அருகே உள்ள லட்சுமிபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த மே மாதம் சுமார் 23 விவசாயிகளிடமிருந்து 4000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லாமல் பில் போடாமல் இருந்த விவசாயிகளின் 4000 நெல் மூட்டைகளை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது 4000 மூட்டைகளுக்கு பணம் கிடைக்காமல் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த விவசாயிகள் வேலூர் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாளரும் விவசாயிகளை சந்திக்க மறுப்பதால் விரைவில் தீக்குளிப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாளா, ஆமைக்குளம், புளியம்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் இப்பகுதிகளில் சுமார் 6க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 3 கடைகளை யானை சேதப்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த 2 யானைகளையும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தேவாலா பஜார் வீதியில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கூடலூர் மாவட்ட வன அலுவலர் தேவாலா பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி யானைகளை விரட்ட உறுதி அளித்ததால் போராட்டத்தை கிராம மக்கள் கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரின் அனைத்து பகுதிகளிலும் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சாலைகளில் சுற்றித் திரிகின்றன. மேலும் ஒன்றுக்கொன்று சாலையிலேயே சண்டை போட்டுக் கொள்கிறது. இதனால் சாலையில் மோட்டார் சைக்கிளில் செல்வோர், குழந்தைகள், பெண்கள் வரை மிகுந்த அச்சத்துடன் சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் தெருநாய்கள் சாலையின் குறுக்கே ஓடி வந்து விடுவதால் விபத்துகள் அதிகமாக நடக்கின்றன. நடந்து செல்லும் பலரை நாய்கள் துரத்திச் சென்று கடித்து காயப்படுத்துகின்றன. எனவே ஓமலூர் நகரில் தெருநாய்களால் தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகர எல்லைக்குள் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்ய வேண்டும். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு சென்றுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
கோவையில் உள்நாட்டு போக்குவரத்து பிரிவில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை, டெல்லி, புனே உள்ளிட்ட நகரங்களுக்கும் சர்வதேச போக்குவரத்து பிரிவில் சார்ஜாவுக்கும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மே மாதத்தில் தினமும் 5 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக எண்ணிக்கை அதிகரித்து ஜூலையில் 11 விமானங்கள் தினமும் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் தினமும் இயக்கப்படும் விமானங்கள் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இண்டிகோ விமானங்கள் 11, ஏர் இண்டியா விமானங்கள் 2, கோ ஏர் விமானம் 1, ஸ்பைஸ் ஜெட் விமானம் 1 என ஆக மொத்தம் 15 விமானங்கள் இயக்கப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை புதுவிதமான நோய் தாக்கி வருகிறது. முதலில் தென்னை ஓலைகளில் சிறு சிறு வெள்ளைப் புழுக்களாக உருவாகி பின்பு தென்னை ஓலை முழுவதும் கருப்பாக மாறுகிறது. இதனால் தென்னை ஓலைகள் காய்ந்து பின்பு தென்னை மரமும் காய்ந்துவிடும் சூழல் ஏற்படுவதால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து கவலையடைந்துள்ளனர். எனவே மரங்களை காக்க வேளாண் துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள பல பகுதிகளில் தென்னை மரங்களை ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கள் தாக்கம் அதிகமாக உள்ளது. ஒரு மரத்தில் ஈக்கள் பரவினால் தோட்டத்தையே பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஓமலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டி கிராமத்தில் தென்னை தோட்டங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. தென்னை தோட்டத்தில் ஈக்களின் தாக்கத்தால் பல மரங்களின் மட்டைகள் காய்ந்து ஒவ்வொன்றாக பட்டு போகின்றன. மரங்களில் மட்டைகள் காய்ந்து உடைந்து உதிர்ந்து விழுகின்றன. மேலும் பல மரங்களில் காய்ப்பு இல்லாமல் குலைகளில் தென்னம்பிஞ்சுகள் உதிர்ந்து கொட்டுகிறது. எனவே தென்னை மரங்களை தாக்கி வரும் ரூகோ சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து மரங்களை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் புதுமலர் பூபதி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. விவசாயிகள் ஒரு மாத காலமாக அடுக்கி வைத்துள்ள 2000 மேற்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா வீரமணி மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அந்த கிராம விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு கடந்த மாதம் 26 முதல் இம்மாதம் ஆகஸ்ட் 10 வரை விண்ணப்பங்கள் விநியோகம் நடைபெற்றது. அரசு கல்லூரிகளில் மொத்தமுள்ள 120,000 இடங்களுக்கு 3,00,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். கடந்த 17 மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் திருச்சியில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. வரும் செப்டம்பர் 3 வரை இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. முதல்கட்டமாக பிளஸ் டூ முடித்த மாணவர்களில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்தவர்களுக்கும் ராணுவத்தினரது குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சான்றுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. இதில் பெரும்பாலான மாணவர்கள் பிகாம் பாடப்பிரிவில் சேர்ந்து படிக்க ஆர்வம் காட்டி விண்ணப்பித்துள்ளனர். அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை காலதாமதமாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்படுவதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. காரைக்காலில் இயக்கப்படும் பராமரிப்பு இல்லாத அரசு பேருந்துகளால் பொதுமக்களுக்கு அவதியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 மற்றும் 15 மேலாக வாங்கிய பேருந்துகள் தற்போது வரை இயங்கி வருகிறது. இந்த பேருந்துகள் கடந்த கொரோனா ஊரடங்கிலிருந்து இயக்கப்படாமல் முறையான பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து இருந்துள்ளது. இந்நிலையில் அரசு பேருந்தில் கொட்டும் மழையில் பயணிகள் நனைந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காரைக்காலில் இருந்து சிதம்பரம் சென்ற பேருந்தில் கண்ணாடி இல்லாத காரணத்தால் கனமழை காரணமாக பேருந்தின் உள்ளே பயணிகள் மழையில் நனைந்தபடி பயணிக்கின்றனர். எனவே பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய அளவில் 20 இளையோருக்கான தடகள போட்டியில் தங்கம் வென்று இம்மாதம் 22 கென்யா நாட்டின் தலைநகரான நைரோபி பகுதியில் நடைபெற்ற உலக அளவிலான இளையோருக்கான தடகள போட்டியில் பங்கேற்று 4வது இடத்தில் தோல்வியுற்றார் தடகள ஏழை வீரர் டொனால்டு.
ஏழை குடும்பத்தில் பிறந்து போதிய வசதியில்லாத நிலையில் வரும் 2024 ஆண்டில் பாரிஸில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அரசின் உதவியை நாடி வருகிறார் இந்த இளம் வீரர் டொனால்டு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி பேரூராட்சி பகுதியினைச் சேர்ந்த இவர் கோவை தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 3 படித்து வருகிறார். அப்போது பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான 20 இளையோர் தடகள போட்டியில் பங்கேற்று 15.76 தூரம் தாண்டி தங்கம் வென்றார். இதுகுறித்து டொனால்டின் பெற்றோர் கூறுகையில், எனது மகன் டொனால்டுக்கு தேவையான விளையாட்டு உபகரண பொருட்களை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றும் எனவே தமிழக அரசு போதிய உதவி அளித்தால் வரும் 2024 நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இந்தியாவுக்கு பதக்கம் பெற்று தருவார் என்றனர். கரூர் மாவட்டத்தில் மழை விட்டுவிட்டு பெய்து கொண்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த மயில் ஒன்று தனது அழகிய தோகையை விரித்து அசைந்து ஆடியது. இதைக் கண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வந்திருந்த பொதுமக்கள் மயில் அழகிய தோகையை விரித்து ஆடியதைக் கண்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அந்த மயில் சுமார் 10 மேலாக தனது தோகையை விரித்து அழகாக இடது வலதாக ஆடியது காண்பவர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. கோவை மாவட்டம் வாழ்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் சில தினங்களாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வாழ்பாறை அருகே வாட்டர்ஃபால் எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் கரடி ஒன்று மரத்தின் மீது ஏறி நின்று சப்தம் போடுவதை அப்பகுதி பொதுமக்கள் பார்த்துள்ளனர். சில மணி நேரங்களாக மரத்தில் கரடி இருப்பதை கவனித்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்து வனத்துறையினர் அப்பகுதிக்கு வந்து பார்த்ததில் கரடி மரத்தின் மீது ஏறி அதன் கை மரத்தின் கிளையில் மாட்டிக்கொண்டதால் கரடி கீழே இறங்க முடியாமல் தவித்தது தெரியவந்தது. அதன் பிறகு வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு கரடியை மரத்திலிருந்து காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். மரத்தின் கீழ் தேயிலை தோட்டத்தில் மேலும் 2 கரடிகள் சுற்றி வருவதால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வருடாந்தம் ரந்தோலி வீதி பெரஹரா நிகழ்வில் சென்ற யானை மதம் பிடித்ததினால் சலசலப்பு நிலை ஏற்பட்டது. இலங்கை கண்டி பிரதான வீதியில் வலம் வந்து கொண்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட யானைகளில் ஒன்று திடீரென நடன கலைஞர்கள் இருக்கும் திசை நோக்கி வேகமாக வந்துள்ளது. அப்போது நடன கலைஞர்களும் புகைப்பட ஊடகவியலாளர்களும் உடனடியாக அங்கிருந்து ஓடி சென்றுள்ளனர். மதம் பிடித்த யானையை கட்டி இழுத்த காவலாளிகளும் யானை பாகனும் யானையின் மதம் போக்க நடவடிக்கை எடுத்தனர். கோவிட் தொற்று காரணமாக கண்டி பெரஹரா திருவிழாவை கண்டுகளிக்க உள்நாட்டவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி அளிக்கப்படாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்ததால் சத்தியமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்கள் பதிவு செய்ய மக்கள் குவிந்தனர். விவசாய நிலம், காலி மனையிடம் மற்றும் வீடு வாங்குவோர் ஆடி மாதத்தில் வாங்குவதை தவிர்த்து ஆவணி மாதத்தில் புதியதாக நிலம் மற்றும் வீடு வாங்கி கிரயம் செய்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் திறந்துள்ள நிலையில் சத்தியமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்கள் பதிவு செய்ய பொதுமக்கள் குவிந்தனர். அலுவலக வாசல் வரை நீண்ட வரிசையில் நின்றிருந்து பத்திரங்கள் பதிவு செய்ய ஆர்வம் காட்டினர். இதன் காரணமாக சார் பதிவாளர் அலுவலக வளாகம் களை கட்டியது. பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தில் விசைப்படகு மோதி விபத்து ஏற்பட்டது. தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு சென்ற விசைப்படகு கடல் நீரோட்டம் அதிகமாக இருந்ததை அடுத்து ஒரு பக்கமாக இழுக்கப்பட்டு பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தில் படகின் மேல் பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விசைப்படகின் மேல்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. படகில் சென்ற 5 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்துக்குள்ளான விசைப்படகு யாருக்கு சொந்தமானது என்பது குறித்து பாம்பன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையர்கோவில் அருகே மல்லல் கிராம காட்டுப்பகுதியில் உள்ள காளி கோவிலில் சமீபத்தில் பெய்த மழையினால் மண் கரைந்து பூமியில் கிபி 10 கால புத்தர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் சிலையை மீட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதேபோல் மரவமங்கலம் அருகே கண்மணி கிராம மக்கள் கண்மாயில் மீன்பிடித்த போது லிங்கம் சிலையை கண்டெடுத்தனர். இச்சிலையும் மீட்கப்பட்டு இரு சிலைகளும் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் எரிபொருள் சிக்கன ஆராய்ச்சி நிலையம் சார்பில் எரிபொருள் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள ஆர்சி செட்டிப்பட்டி புனித நிக்கோலஸ் அரசு உதவி பெறும் பள்ளியில் கற்போம் எழுதுவோம் திட்டம் செயல்பட்டது. இந்த பள்ளியில் பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வி இயக்ககம் சார்பில் அடிப்படை கல்வி அறிவு இல்லாத 15 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் எழுத்தறிவு பயிற்சி வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தேதி குறிப்பிடாமல் அவர்களுக்கான தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த திட்டத்தில் படித்த அனைவருக்கும் மதிப்பீட்டு முகாம் முடிந்து தேர்வுகளும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஆர்சி செட்டிப்பட்டி பள்ளியில் படித்த 20 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான வழியனுப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர்களுடன் இணைந்து கும்மியடித்து கல்வியை கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாட்டு பாடினர். வகுப்பறையில் ஒவ்வொருவரும் பள்ளி பருவ மாணவிகளாக மாறி ஆடிப்பாடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான மூணாறு, ராமக்கல்மேடு, தேக்கடி உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் நோய் தொற்று குறையாத நிலையில் ஓணம் பண்டிகைக்காக சுற்றுலா பயணிகளை அனுமதித்திருப்பது சமூக ஆர்வலர்களிடையே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் குறையாமல் உள்ளது. தினசரி நோய் தொற்று 350 அதிகமாக பதிவாகி வருகிறது. இதையடுத்து பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல், கைகளை தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் குறையாமல் உள்ளது. தினசரி நோய் தொற்று 350 அதிகமாக பதிவாகி வருகிறது. இதையடுத்து பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், கிருமிநாசினி பயன்படுத்துதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் ஆகிய கொரோனா விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் ஊர்வலம் நடத்தப்பட்டது. தேவிக்குளம் சார் ஆட்சியர் ராகுல் கிருஷ்ணா சர்மா சைக்கிள் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மூணாறு ஆரோ சந்திப்பில் இருந்து தொடங்கிய சைக்கிள் ஊர்வலம் இடுக்கி வரை சென்றடைந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை தண்ணீர் செல்லும் கால்வாயை மறித்து கதவணை கட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். மானாமதுரை ஒன்றியம் அன்னவாசல் கண்மாய் மூலம் அன்னவாசல் புதூர் கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பொறியாளர் செந்தில்குமாரிடம் மற்றொரு இடம் தேர்வு செய்யப்பட்ட பின்னரே கதவணை கட்ட வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து சமாதான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதாக பொறியாளர் செந்தில்குமார் உறுதியளித்தார். இதையடுத்து அன்னவாசல் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவெந்தயம் தொகுதிக்குட்பட்ட கனகநந்தல், மேலதாளனூர், கீழதாளனூர், அரும்பாக்கம் உள்ளிட்ட 5 மேற்பட்ட கிராமங்களை புதியதாக உருவாக்கப்பட்ட திருக்கோவிலூர் நகராட்சியுடன் சேர்ப்பதால் இந்திரா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 பணி செய்ய முடியாத நிலை அக்கிராம மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு அரசின் திட்டங்கள் கிடைக்காது எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என ஆட்சியர் அலுவலகம் முன் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியர் பி என் ஸ்ரீதரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாரியூர், சீனியப்ப தர்கா, அரியமான், சேதுகரை, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குவியத் தொடங்கினர். இதனொரு பகுதியாக உச்சிப்புலி அடுத்துள்ள அரியமான் கடற்கரையில் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரையில் இறங்க அனுமதி என அறிந்தவுடன் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் அதிகமானோர் குடும்பங்களுடன் இருசக்கர மற்றும் 4 வாகனங்களில் காலை முதல் கடற்கரைக்கு வர தொடங்கினர். கடற்கரைக்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் அங்கு கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர்.
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பிக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் கடந்த 2008-2009 இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றும் கட் ஆஃப் மதிப்பெண்படி வாய்ப்பு இழந்தார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தேர்வு எழுதிய நகலை பெற்ற வேடியப்பன் அவரின் பதிவெண்ணில் கார்த்திக் என்பவர் பெயர் இருந்ததால் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் வேடியப்பன் மனைவி மோகனா இருவரும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை தந்தபோது மோகனா மாடியில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவரை கீழே இறக்கி போலீசார் விட்டனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் கோவை சாலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு புதிய உணவகம் திறக்கப்பட்டது. இந்த உணவகத்தில் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு மது அருந்து அனுமதிக்கப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உணவகத்திற்கு சென்று சோதனையிட்டு 60 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இருவர் கைது செய்து நகராட்சி அதிகாரிகள் உணவகத்தை பூட்டி சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கோனூர் ஊராட்சிக்குட்பட்ட பொறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்புச்செல்வன் பிரபல ரவுடியான இவர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 7ஆம் தேதி லாரியை கடத்திய புகாரில் கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அன்புச்செல்வனை கைது செய்ய உத்தரவிட்டார். மதுரையைச் சேர்ந்த காந்தியவாதி தம்பதிகள் கருப்பையா சித்ரா இவர்கள் அகில இந்திய காந்தி இயக்கத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ளனர். இதுவரை இந்தியாவின் குஜராத், பீகார், ஒடிசா, காஷ்மீர், பஞ்சாப், வாகா என பல்வேறு பகுதிகளையும் கடந்த 31 ஆண்டுகளாக மிதிவண்டி மற்றும் நடைப்பயணம் வாயிலாக 95,000 கிலோமீட்டர் இதுவரை கடந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் குமரன் பிறந்த ஊரான சென்னிமலையிலிருந்து பாண்டிச்சேரி வரை 400 கிலோமீட்டர் தொலைவிலான நடைப்பயணத்தை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கடந்த ஆகஸ்ட் 15 75வது சுதந்திர தினத்தன்று துவங்கி செப்டம்பர் 11, 2021 பாரதியார் நினைவு நாள் அன்று தங்கள் 28 நாட்கள் நடைப்பயணத்தை பாண்டிச்சேரியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நிறைவு செய்ய உள்ளனர். இவர்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி புறப்பட்டனர். நாங்கள் இருவரும் கடந்த 15ஆம் தேதி 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 200 ஆண்டுகள் போராடி வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியாளர் விடுதலை பெற்ற அந்த தியாகிகளுக்காக சமர்ப்பணம் மரியாதை செய்கின்ற நடைப்பயணத்தை சென்னிமலையிலிருந்து துவங்கி பாண்டிச்சேரி வரை வருகின்ற 11/9/2021 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் என்று இந்த நடைப்பயணம் நிறைவு செய்கின்றோம். மொத்த நாட்கள் 28 நாட்கள், 400 கிலோமீட்டர் சென்று புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அரசு மரியாதையுடன் இந்த யாத்திரை நிறைவடைகின்றன. இதுகுறித்து கருப்பையா கூறுகையில் தாங்கள் தேச நலனுக்காக இதுவரை 95,000 கிலோமீட்டருக்கு மேல் மிதிவண்டி நடைப்பயணமாக பயணித்து இருப்பதாகவும் விரைவில் 100,000 கிலோமீட்டர் நெருங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பின் வழியாக சென்னை, மதுரை, திருச்சி மார்க்கமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் நாட்டில் 3வது கொரோனா அலை வீச வாய்ப்பு உள்ளதால் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வலியுறுத்தியும் முகக்கவசம், கிருமி நாசினி, சமூக இடைவெளியை பின்பற்ற வலியுறுத்தியும் தாரை தப்பட்டை முழங்க கலை நிகழ்ச்சியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பு நிலையம் மேலாளர், இருப்பு பாதை காவல்துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு செய்திருந்தனா்.